வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்னைக்கு நான் செய்ய போகக்கூடிய ரெசிபி இறால வச்சுதான் செய்ய போறேன். இறால சமைக்கிறதுக்கு முன்னாடி இறால சுத்தமா கிளீன் பண்ணணும். இறா தலையோட சேர்த்துதான் சமைக்க போறேன். இந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணணும். இதே மாதிரி இறால் பின் பக்கத்துலயும் கருப்பா இருக்கும், அதையும் கிளீன் பண்ணி எடுத்துடணும். தண்ணி வச்சு 4-5 தடவை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இறால பொரிக்க போறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா விரவி எடுத்துடுறேன். 10 நிமிஷம் கழிஞ்சு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கருவேப்பிலை சேர்த்து விரவி வச்சிருந்ததால ஒன்று ஒன்றா சேர்த்துட்டேன். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுடுறேன். பொரிச்ச இறால வேறொரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து 5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 கிண்ணம் நிறைய சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வசங்கினதும் 1 தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, எண்ணெய் நல்லா வசங்கினதும் இறாலை சேர்த்துட்றேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் நல்லா வசங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. 1 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் நல்லா பிரட்டி எடுத்துடுறேன். கடைசியாக 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டேன். இறால் தொப்பு செமையாக வந்திருக்கு. இறால் குழம்பு செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் 2 கை துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 5 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி, கல்லுப்பு, 6 வெத்தல் மிளகாய் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். மஞ்சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து 1 பச்சை மிளகாவும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ராலியும் சேர்த்துட்டேன். லேசாக வசக்கிட்டு புளி கரைசலை சேர்த்துருக்குறேன். தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணீரையும் சேர்த்துட்டேன். குழம்பு நல்லா குதிச்சு எண்ணெய் படந்து வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கருவேப்பிலை சேர்த்துட்டேன். குழம்பு சமையல் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.